ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சீசன் ஒன் ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இம்மோர்டல் வந்து ரெண்டு துண்டாக வந்து கீழே விழுவார். விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வின்சிபிள் வந்து ஓம்னி மேனோட கை உடம்பு எல்லாம் இருக்க ரத்தத்தை பார்த்துட்டு டக்குன்ட்டு ஓம்னி மேனோட மூஞ்சை பிடிச்சி, யார் எங்கள் அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த இடத்துல என்ன சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்ப்பார். அப்போது வந்து ஓம்னி மேன் தள்ளி விட்டுட்டு என்ன சொல்லுவார்னா, நான் நீ வந்து இந்த கிரகத்தை சேர்ந்தவனே கிடையாது, நான் முதல்ல சொன்ன மாரி தான், நானும் ஒரு இந்த கிரகத்தை சேர்ந்தவன் கிடையாது, நான் வேறு ஒரு கிரகத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் வந்து எங்கள் கிரகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்களே வந்து ஒருத்தர் எங்கள் எல்லாத்துக்குமே பவர் இருந்ததுனால எங்களுக்கு எதுவும் தேவைப்படல பெருசாக, அதனால் நாங்களே ஒருத்தரை ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரையும் அடித்து கொன்னுக்கிட்டோம். அப்படி கொன்னுக்கிட்டப்ப எங்களில் ரொம்ப பலசாலியாக இருக்கிறவங்க மட்டுமே வந்து உயிர் பிழைச்சாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு கிரகமாக போய் அழிச்சிக்கிட்டு இருந்தோம். அழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து எங்களுக்குன்னு ஒரு தனி எங்களோட லீடர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களில் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து போய் ஒரு ஒரு கிரகத்தை அழிச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படி நான் அழிக்க வந்த கிரகம்தான் பூமி. பூமியில் வந்து நான் வந்த உடனே வந்து உங்கள் அம்மாவை வந்து ஒரு சுச்சுவேஷனில் காப்பாற்றிட்டேன். காப்பாற்றுறதுனால ஃபஸ்ட்டு வந்து காப்பாற்றின ஒரு சூழ்நிலையால் நான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த கிரகத்து மேலே எந்த ஒரு பாசமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு என்னோடய கிரகம்தான் முக்கியம், அதனால் நீயும் என் கூட சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா கிரகத்துலேயும் வந்து போய் போர் புரிவோம், நம்மளே இந்த கேலக்ஸியை ஆட்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அதுக்கு இன்வின்சிபிள் வந்து முடியாது, என்னால் முடியவே முடியாது, இது என்னோடய கிரகம்தான், உங்கள் கிரகமாக வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது என்னோடய கிரகம், நான் இங்கே தான் பிறந்தேன், எனக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, என் ஃபேமிலி இங்கே தான் இருக்குது, நான் இந்த கிரகத்தை விட்டுட்டு வரவும் மாட்டேன், இந்த கிரகத்தை நான் உங்களை அழிக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்த்து சண்டை போட ரெடியாக நிற்பார். அப்படி பார்க்குறப்ப நம்ம இன்வின்சிபிள் வந்து ஓம்னி மேனோட கொஞ்சம் பவர் கம்மியானவர் தான், ஏன்னா டீனேஜ் பாய் இல்லை, டீனேஜ் பாய்க்கு அவ்வளோ பவர் இருக்காதுல்ல. நம்ம ஓம்னி மேன் வந்து நம்ம இன்வின்சிபிளை அடிப்பார், ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும். அதே டயத்தில் வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சைட்லேருந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம டெலிபோர்ட்டிங் டிடெக்டிவும் அவங்க ஓம்னி மேனோட ஒய்ஃபும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஓம்னி மேனோட ஒய்ஃபும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரியும் நம்ம புது கார்டியன்ஸ் ஆஃப் குளோபுக்கு வந்து இதான் நடக்குது விஷயங்கிறதே அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம் ஈவ வந்து கார்டியன்ஸ் ஆஃப் குளோபுக்கு போய் அங்கே போய் ஜாயின்ட் ஆகிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது சீன் பார்த்தா இதில் தான் வரும். இப்போ தான் வந்து ஜாயின்ட் ஆகியிருப்பாங்க. ஜாயின்ட் ஆகி இவங்க சொல்லுவாங்க இந்தமாரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்தாண்ட சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓம்னி மேனுக்கும் இன்வின்சிபிளுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். இந்த சண்டையே வந்து இந்த எபிசோடில் முக்காவாசி டைம் இந்த சண்டை தான் போயிட்டுருக்குமே. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணலாம் இன்வின்சிபிளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்வின்சிபிள் நம்ம சைடு தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரெண்டு பைலட்ஸ் வந்து ஜெட்டில் அனுப்புவாங்க. அப்போது வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம இன்வின்சிபிளை வந்து ஓம்னி மேன் கீழே அடித்து தள்ளிட்டு வந்து ஒரு ஃப்ளைட்டை வெடிக்க வச்சுருவார். வெடிக்க வச்ச உடனே அதுலேருந்து வந்து அதில் இருக்க பைலட் கீழே விழுவார்ல, அவரோட பேராஷூட்டும் லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே என்ன ஆகும்னா நம்ம ஓம்னி மேன் வந்து அந்த பேராஷூட்டை ரிலீஸ் பண்ண போவார், ஆனால் அது பிச்சுட்டு பறந்து போயிடும். பறந்து போனதும் இவர் எப்படியோ காப்பாற்றிடுவார். காப்பாற்றி கீழே கொண்டு வந்து இறக்குவார். டக்குன்னு பின்னாடி ஓம்னி மேன் வந்து அப்படியே அந்த காப்பாற்றின பைலட்டோட மண்டையை நசுக்கியே கொன்றுவார். கொன்னதும் வந்து நம்ம இன்வின்சிபிளுக்கு எதுவும் சொல்ல முடியாது, நம்ம காப்பாற்றுறோம், நம்ம அப்பா கொண்டுட்டாரு அப்படின்ட்டு பயங்கர டிப்ரெஷனில், அதாவது அழுத்தம் உண்டாயிரும் அவருக்கு, கோபமும் வரும், கவலையும் வரும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே தெரியாத மாரி ரொம்ப இதாக இருப்பார். ரொம்ப அதுக்கப்புறம் கோவப்பட்டு ரொம்ப அடி அடிப்பார். உடனே அவங்க அப்பா வந்து நீ இந்த ஒருத்தன் செத்ததுக்கு இவ்வளோ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி ஒரே அடி தான் அடிப்பார். இன்சிபிள் வந்து அந்தாண்ட இருக்கிற நகரத்தில் வந்து ஒரு பில்டிங்கை உடச்சிக்கிட்டு போய் விழுவார். அந்த அது ஒரு பிஸியான ஏரியா அப்படிங்கிறதுனால அவர் ரோட்டில் வந்து விழுந்துக்கிட்டு போகிறப்பயே வந்து நிறைய காரு, பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அடித்து நொறுக்கியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்றத காமிப்பாங்க, நிறைய பேர் செத்துருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் உடச்சிக்கிட்டு ஒரு பில்டிங்கை வந்து விழுந்தார் இல்லையா, அந்த பில்டிங்லேருந்து ஒரு குழந்தையும் அவங்க அம்மாவும் வந்து உருண்டுட்டு கீழே வருவாங்க. அவங்க அப்போ இன்வின்சிபிள் பிடிப்பார்.
பிடிச்சி கவலைப்படாதீங்க நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஓடாமலே. அதனால் நம்ம இன்வின்சிபிளால் அந்த பில்டிங்கே ஓட முடியாது, இவங்களையும் தூக்கிட்டு பறக்க முடியாது. அதுமாரி ஒரு சூழ்நிலை இருக்கும், டக்குன்னு அந்த பில்டிங்கே சுத்தமாக இடிஞ்சு உழ எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் இன்வின்சிபிள் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த அம்மாவோட கை மட்டும்தான் அவர் கையில் இருக்கும். அவங்க உடம்புலாம் எங்கே போச்சு என்னன்னே தெரியாது. அவருக்கு ரொம்ப இன்னும் அழுத்தம் அதிகமாகிடும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படி அரக்கத்தனமாக நடந்துக்கிறீங்க, நாங்களும் உங்களை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பார். சொன்னது மட்டும் இல்லை, உங்கள் ஒய்ஃபு என் அம்மா கூட வந்து இந்த பூமியை சேர்ந்தவங்க தான், அப்போ அவங்களையும் நீங்கள் கொன்னுடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கண்டிப்பாக கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிடுவார் ஓம்னிமேன். எனக்கு ஒன்றும் யாருமே தேவையில்லைங்க, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ என் கூட வந்தால் போதும், உங்கள் அம்மா வரணுன்னுலாம் அவசியம் கிடையாது. உங்கள் அம்மாவெல்லாம் நாளைக்கு உங்கள் அம்மாவே வந்து நீ வரேன்னு சொல்லி தடுக்க வந்தாங்கன்னா அவங்களையும் நான் கொல்வந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவார். பேசுகிற உடனே அந்தாண்ட சைடில் எல்லாத்தையும் தான் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க அம்மா, அவங்க அம்மாவால் வந்து தாங்கவே முடியாது. சார் நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி ஏமாத்துறாங்களேன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம இன்வின்சிபிளை தூக்கி தர உள்ளார அடித்த உடனே தர உள்ளார வந்து ட்ரெயின் போகும்ல அண்டரில் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினு, அந்த ட்ராக்கில் போய் விழுந்துருவார். ட்ராக்கில் போய் விழுந்த உடனே ஒரு ட்ரெயின் வந்துட்ருக்கும் கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து தான். அப்போ ஓம்னி வேன் வந்து நீ வந்து இன்னும் நீங்கள் கூட ஒத்துக்கலை அப்படின்னா இன்னும் எவ்வளோ பேரை நீயே சாகடிப்பேன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ட்ரெயினுக்கு நேராக தூக்கி இன்வின்சிபிளை காமிச்சிட்றாரு. அப்படியே ஒட்டச்சிக்கிட்டு ட்ரெயினுக்குள்ளார இருந்த எல்லோரும் பீஸ் 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 பீஸாக செதறுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான பாடி இல்லையா, ஓம்னி வேனும் இன்வின்சிபிளும். ஆனால் நம்ம சாதாரண மக்கள்லாம் ரொம்ப வீக்கான பாடி இல்லையா, சுத்தமாக செதஞ்சு போயிடுவாங்க. ஒரு செவுத்தில் மோதுனா எப்படி வேகமாக போய் செவுத்தில் மோதுனா எப்படி செதஞ்சு போவோமோ அந்தமாரி செதஞ்சு போயிடுவாங்க. அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கலரியாட்டம் இருக்கும், அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இந்த ஃபைட்டே வந்து பயங்கர கொடூரமாக தான் இருக்கும் ஃபுல் சீனுமே. இன்வின்சிபிளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியவே புரியாது, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை எடுத்து திருப்பியும் சண்டை போட போவார். அவங்க அப்பா நீ அடங்கவே மாட்டியா, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியான்னு போட்டு போனால் பரட்டு பரட்டுவார். இந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னு வைங்களேன் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர்மேன் வந்து எப்படி ஏரில் போட்டு எல்லாத்தையும் பொழந்தெடுப்பாரோ அதே சீன்ஸ் தான், அதே சீனை அப்படியே எடுத்துருப்பாங்க இதில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் வந்து பொறுத்த இது வரையும் வெயிட் பண்ணதே போதும், நம்ம போய் நம்ம இன்வின்சிபிளுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அதுக்குள்ளார அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இன்வின்சிபிளை அவங்க அப்பா வந்து தண்ணி உள்ளார போட்டு மூழ்கடிச்சிருப்பார். இன்வின்சிபிள் சுத்தமாக மயக்கமாயிடுவார். மயக்கமான உடனே அங்கேருந்து தூக்கி இமயமலையில் தூக்கி போட்டு அங்கே வந்து நாலு குத்து குத்துவார். குத்துறப்போ வந்து அந்த இமய மலையில் இருக்க பனிலாம் வந்து உடஞ்சி விழுவோம். அது கீழே டென்ட்டு போட்டிருக்கிற ஒரு கிராமத்தையே வந்து அழிச்சு விடுவார் இவங்க அப்பா. இந்த ஃபைட்லேயும் நிறைய பேரை கொல்லுவார், இன்வின்சிபிளை வந்து அடிக்கிற சாக்குலேயே நிறைய பேரை கொண்டுருவார். திருப்பியும் வந்து பேசுவார், ஏன் இன்னும் நீ வந்து மாறவே மாட்டேங்கிற, என் கூட வந்துரு இல்லைனா இப்படி தான் நீ உங்க ரகத்தை அடிக்குவ அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பார். கத்திக்கிட்டே இருக்கிறப்ப இன்வின்சிபிள் ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கடந்த காலத்தை நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அவரும் நினச்சி பார்ப்பார். அதை நினச்சி பார்க்குறதுல இன்வின்சிபிள் சின்ன பையனாக இருந்துட்டு பேஸ்பால் விளாண்டுருப்பான். அப்போவும் வந்து அவனுக்கு பெருசாக கிரகம் பிடிச்சமே தெரில, அவங்க ஒய்ஃப் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் வந்து ஒரு நார்மல் மனுஷனாட்டம் வாழணும் அப்படின்னு ஆசை வந்து சந்தோஷமாக இருக்கிற மாரி மாறி இருப்பார். அதெல்லாம் ஒரு நடிப்பாக என்னன்னு தெரியல, ஆனால் நினச்சி பார்ப்பார். நினச்சி பார்த்ததுக்கப்புறம் நம்ம அவ்வளோ பாசமாக வளர்த்த பையனை நம்மளே இப்படி அடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறத விட்டுட்டு அவன் பக்கத்துலேயே விழுந்துருவார், படுத்துருவார். படுத்துட்டு சொல்லுவார், ஏன்ப்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, எனக்கு ஒன்று அடிக்கணும்னு ஆசையே கிடையாது, எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்ய பார்க்குறேன், எனக்கு என்னோடய கிரகம்தான் முக்கியம், எனக்கு இந்த கிரகம்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பொறுமையாகவும் பேசி பார்ப்பார். அதுக்கு இன்வின்சிபிள் வந்து சொல்லுவார், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்னால் வந்து மாற்றிக்கவே முடியாது, எனக்கு என்னோடய கிரகம்தான் முக்கியம், இந்த கிரகத்தில் இருக்க யாரையும் என்னால் இழக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறதும் அவங்க அப்பா நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அதாவது ஓம்னி மேன் கிளம்பிடுவார். கிளம்புறது ஸ்பேஸுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போவார், வேற எங்கேயும் போக மாட்டார். அவர் போகிறப்பே அந்த ஹீட்டில் அவர் போகிற வேகத்தில் இருக்க ஹீட்டில் அவர் கையில் இருக்க ரத்தம்லாம் எரிஞ்சு போயிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வின்சிபிளை வந்து காப்பாற்றுறதுக்காக எல்லாம் வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாம் வந்து அழுவாங்க, இன்வின்சிபிள் வீட்டில் சைடில் இருக்கவங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நம்ம மோலா ட்வின்ஸ் வந்து அவங்க அந்த டெலிபோர்ட் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, மறைஞ்சிருந்த ஏரியா விட்டு வெளியில் வந்து அது இருக்கிறதெல்லாம் எரிச்சிட்டு, சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோன்னு வரப்போ வந்து நம்ம டெலிபோர்ட்டிங் டிடெக்டிவோட போலீஸ் ஆர்மி வந்து பிடிச்சிருவாங்க நம்ம இவங்களை, மோலா ட்வின்ஸ் ரெண்டு பேரையும். நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் வந்து அந்த ஒரு நகரத்தில் ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னு சொன்னான் இல்லையா, அந்த இதில் வந்து யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு பார்த்து அவங்க பாடியெல்லாம் மீட்கிற வேலையில் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே டயத்தில் நம்ம இன்வின்சிபிளை வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான இதில் வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்வின்சிபிளோட மூஞ்சை பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கேயும் இங்கேயும் போய் தையல் போட்டிருப்பாங்க, ரெண்டு காலும் உடஞ்சி போயிருக்கும், ரெண்டு காலுக்குமே கட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் குளோபோட ரூமை காமிப்பாங்க, பேஸை. அதில் வந்து ஒரு ரத்தக்கரை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவர் வந்து அந்த மான்ஸ்டர் கேர்ள் ரெட் எல்லாம் டீமாகவே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த ரத்தக்கரைக்கு இருக்கக்கூடாது, இந்தமாரி யாரோட உயிரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அந்த ரத்தக்கரை இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுவாங்க. உலகமே அமைதியாக இருக்கும் ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் குளோப் புது டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வர போகிறதுக்கு நம்ம இப்போயே தயாராக இருக்கணும்னு இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லோரும். அந்த சைடு வந்து நான் முதல்ல சொன்னமாரி எல்லோரும் இன்னும் வருத்தத்திலே தான் இருப்பாங்க. உலகம் என்ன தான் அமைதியானாலும் சரி, இப்படி ஆயிடுச்சு, நம்ம நம்பினவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்திலே இருப்பாங்க எல்லோருமே. நம்மளோட இவன் இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்வின்சிபிளை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கூட அவங்க வீட்டுக்கெலாம் போயிருப்பார். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களுக்கு வந்த போஸ்டர்ஸ் பாக்ஸ் ஆர்டர் பண்ண பாக்ஸு அதெல்லாம் எல்லாமே கலைஞ்சி கண்ணாப்புலன்னு கிடக்கும், அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வருவார். வந்து ஆட்டம் இவும் வருவாங்க கரெக்டாக அதே டயத்தில். வந்த உடனே இதுமாரி வரல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வின்சிபிளுக்கு உடம்பு சரியாக இருக்கும், சரியான உடனே நம்ம வந்து டெலிபோர்ட்டிங் டிடெக்டிவ் என்ன பண்ணுவார்னா கூட்டிகிட்டு வந்து அவனை கூப்பிட்டு வந்து, நீ இன்னமும் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்க ஆசைப்பட்றியா, ஒரு சாதாரண மனுஷனாக இருக்க ஆசைப்பட்றியா அப்படின்னே, அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிடுவார் இன்வின்சிபிள். தெரியலன்னு சொன்ன உடனே ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறப்ப அங்கே சில வேலையெல்லாம் நடக்கும். எப்படிப்பட்ட வேலை அப்படின்னா வந்து எப்படிப்பட்ட வேலைன்னா நம்மளை எதிர்த்து வரவங்களுக்கு நம்மளும் பதிலடி கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு கிறிஸ்டலை உடைக்கிற அளவு பவர்ஃபுல்லான கன்று, நம்ம ஓம்னி இமோட்டல் இருக்கா இல்லையா, இமோட்டலை திருப்பியும் உயிரோடு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கூட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்ப்பாங்க. இந்தமாரி வேலையெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்வின்சிபிளும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்வின்சிபிளோட அம்மா வீட்டுக்கு போயிடுவோம், ரூமுக்கு போயிடுவாங்க. இன்வின்சிபிள் கீழே உட்காந்துருப்போம், வேலை வந்து பார்க்குறப்ப அவங்க அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. இன்வின்சிபிளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது, அங்கேருந்து போயிடுவான். கரெக்டாக கீழே வருவோம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் எல்லாம் சேர்ந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. அங்கே போகிறப்ப தான் வந்து போகிறப்போ வந்து போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு கால் வரும். கால் வந்து இதுமாரி வா சீக்கிரமாக வாடுவோம்ட்டு ஒரு முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம இன்வின்சிபிள் வந்து, எனக்கு ஒரு வேலை வந்துச்சு நான் போயிட்டு வந்துடுறேன். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதாவது இந்த நாலு பேர்த்துக்குமே தெரியும் இன்வின்சிபிள் தான் வந்து இந்த இவன் தான் இன்வின்சிபிள் அப்படிங்கிறது. அதனால் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுவார். கிளம்பினதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் ஈவ் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன், ஆனால் என்னை பற்றின ரகசியத்தை நான் யார்த்தையும் சொல்லலை, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நானும் இன்வின்சிபிள் மாரி ஒரு ஹீரோ தான், நான் தான் வந்து ஆட்டம் ஈவ் அப்படின்ன உடனே நம்ம இன்வின்சிபிளோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் யாருன்னு நினச்சிக்கிறான், நிறைய பொண்ணுங்களாம் உருமாறுவீங்களே அவங்களா அப்படின்ன உடனே, இல்லை 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 அந்த பிங்க் கலரில் ஒருத்தவங்க இருப்பாங்களா அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க அந்த இடத்துலேருந்து. கிளம்புனதுக்கப்புறம் யார் கூப்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பேஸில் ஒத்த கண்ணோட முதல்ல வந்து பார்த்தார் இல்லையா இன்வின்சிபிளை, அவர் தான் கூப்பிட்ருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இதேமாரி ஒருத்தவங்க வந்து அந்த கிரகத்து பேர் வேல்ரன்ட்டோ என்னமோ வேரன்ட்டோ ஒரு கிரகம், அது எனக்கு வாய்க்குள்ள சரியாக நுழையில. அதாவது நம்ம ஓமினி மேன் இருக்காருல்ல அவரோட கிரகம், அந்த கிரகத்தை அந்த ஓமினி மேன் கிரகத்துலேருந்து ஒருத்தன் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கான், அந்த கிரகத்துலேருந்து ஒருத்தன் வந்து எங்கள் கிரகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் கேலக்ஸியில் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியா அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே, உனக்கு தெரியுமா
அப்படின்னு சொல்கிறதும் அவர் தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா அவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நீயும் அந்த கிரகத்தை சேர்ந்தவன் தானா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன், அந்த ஸ்பேஸ்லேருந்து வந்தவன். அதுக்கு வந்து நம்ம இன்வின்சிபிள்னு தான் சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் பூமியிலேருந்து பிறந்தவன் தான், ஆனால் நான் அவர் எனக்கு அப்பா அப்படிங்கிறதுனால சொன்னேன், அவங்க அப்பான்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் இவர் இதுமாரி பண்ணிகிட்ருக்காரு, இது தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு, தெரியல எனக்கு தெரியல என்ன, நான் எங்கள் கிரகத்தையும் அவர் அழிக்க பார்த்தாரு, நான் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, ஆனால் அவர் இப்போதைக்கு தற்காலிகமாக விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற உடனே, ஆனால் எங்கள் கிரகத்தை சுத்தமாக அழிச்சிட்டாரு அப்படின்னு அந்த ஸ்பேஸில் இருந்து வந்தவன் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் சரி இதை அழிக்கிற இதை தடுக்கிறதுக்கான வழி என்னன்னு யோசிப்போம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மாசுக்கு போனாங்க இல்லையா ஆஸ்ட்ரோநட்ஸு, அந்த ஆஸ்ட்ரோநட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆக்டோபஸ் மாரி தாக்கம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்டோபஸ் தாக்கின ஆஸ்ட்ரோநட் வந்து மாஸில் இருக்க எல்லாரையும் போட்டு அழிச்சிக்கிட்டு இருப்பான், அழிச்சிக்கிட்டு இருப்பான். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோலார் ட்வின்ஸை ஜெயிலில் போட்டு ஜெயிலில் திருப்பியும் கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து இடையில வந்து வேறு ஒரு பிளானட்லேருந்து அடுத்தது வந்து இடையில வேறு ஒரு பிளானட்லேருந்து வந்து நம்மளை வந்து தாக்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து நம்ம கிரகத்தை வந்து அழிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலாக யாரோட கிரகத்தை அப்படின்னா வந்து ஓம்னி மேனோட கிரகத்தை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டமியும் இன்வின்சிபிளும் சேர்ந்து ஒரு டாக்டரை வந்து பாதாளத்தில் தள்ளியிருப்பாங்க இல்லையா லாவாக்குள்ளே. ஆக்சுவலாக அவன் செத்துட்டான் தான் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அவன் சாவில் அவன் லாவா மான்ஸ்டர்ஸை உருவாக்கியிருப்பான். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் இருக்கார் இல்லையா, இன்வின்சிபிள் ஒரு மொட்டையனுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அந்த டைட்டன் வந்து அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு புது படையை உண்டாக்கிட்டு இருப்பார். கடைசியாக வந்து நம்ம ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு மான்ஸ்டர்ஸை உருவாக்குனான் இல்லையா ஒரு ப்ரொஃபஸரை, அந்த ப்ரொஃபஸரை வச்சு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு படையவே உருவாக்கிட்டுருக்காங்க, ஒரு மான்ஸ்டர் படையவே கவர்மெண்ட் மூலியமாகவே உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் தான் வந்து நம்ம ஓம்னி மேன் என்ன பண்ண போகிறாரு, இன்வின்சிபிள் வந்து வேறு ஒரு கிரகத்துக்கு போவாரா, ஓம்னி மேனை போய் தடுப்பாரா, பூமிக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுது, யார் யாரெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது சாரி அடுத்த சீசனில். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.